இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். எப்போன்னு சத்தமாக உருண்டை கேட்டால் ஸோ அதை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம். டெய்லி ஈவினிங் வாக்கிங் வந்தே ஆகணும் என் பொண்ணுக்கு. ஸோ அதனால் ஒரு ரவுண்ட் வாக்கிங் வரும்போது எங்கள் பக்கத்தில் இருக்கிற வாழைத்தோப்புக்கு வந்திருக்கோம். கடைக்குட்டி சிங்கம் படத்தில் கார்த்திக் சார் சொல்லுவார் இந்த மாதிரி விவசாயம் பண்ண வேண்டாம், விவசாயிங்க கூட இருந்தால் தெரியும் அவங்க பண்ணுற கஷ்டம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் அவங்க விவசாயம் பண்ணுறதை பார்த்து சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து வாழைத்தோப்பு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி போட்டது கொஞ்சம் விளைஞ்சிருச்சு, இப்போது வந்து புதுசாக இன்னொரு இடத்துல போட்டிருக்காங்க. லாபம் வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே வராதுங்க. இவங்க சொட்டு நீர் பாசனத்தோடு வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா டிராக்டரை வச்சு நல்லா உழுதுட்டாங்க. உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிக்கு ஆழம் குழி தோண்டுவாங்க நடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேப் வந்து எவ்வளோன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு அஞ்சடி கேப் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் டைம் போடும்போது அவங்களுக்கு வந்து லாபம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் இதுலேருந்து வந்து போகும் வரும், அது பிற்கண்டு சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து வர்றதில் நல்ல லாபம் இருக்கும். இவங்களுக்கு வந்து காயை விட வாழை இலையில தான் நல்ல லாபம். நிறைய வாழை போடுவாங்க, தேன் வாழை, ரஸ்தாளி, அப்புறம் வந்து செவ்வாழை போடுவாங்க. செவ்வாழை தான் வந்துட்டு இங்கே எங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செவ்வாழை கிடையாது, ஆனால் இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க பண்ணுறத பார்த்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். விவசாயம் காப்போம். தேங்க்யூ, நன்றி.